நேற்றைக்கு சென்னை எண்ணூர்ல வந்து பெரியார் சிலை அவமதிப்பு நடந்ததாக, அதாவது பெரியார் சிலை வந்து தாக்கப்பட்டதாக ஒரு புகார் ஒன்று வந்திருக்குது. அப்புறம் ஓபிசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், விவாதங்கள்ல போய் இந்த விஷயங்கள். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அட்டென்ஷன் வந்து டைவர்ட் ஆச்சு அங்க. ஆக்சுவலா இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு காவி போட்ட சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மசோதா பெரிய அளவில் விவாதத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம். அப்போ வந்து ஒரு விஷயமாக தான் நான் அதை பார்க்குறேன். இது ஒன்றும் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது நேரடியாக வந்து இந்துத்துவ இயக்கங்கள் வந்து பாஜகவோட துணை இயக்கங்களாக இருக்கிற அந்த இயக்கங்கள் தான் அதை பண்ணுறாங்க. மூணு விதமான பர்பஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஒன்று திசை திருப்பல் முக்கியமான விஷயங்கள்லேருந்து, ரெண்டாவது இந்த விஷயங்களை வந்து விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு அந்த விவாதங்களுக்கு உட்படுத்தப்படும் போது அவர்கள் தரப்பு வாதங்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு கடவுள் ஆதரவாளர்கள், கடவுள் எதிர்ப்பாளர்கள், நாங்கள் மதத்தின் ஆதரவாளர்கள், மதத்தின் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு பிரித்து ஒரு போலரைசேஷன் அவங்க மக்கள்கிட்ட உண்டாக்க பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி கோவை சுந்தராபுரத்தில் ஒரு இந்திய அமைப்பை சேர்ந்தவங்க தான் கைது பண்ணிருக்காங்க. பாரத் சேனான்றவரை சேர்ந்து அவரை கைது பண்ணிருக்காங்க. அதே ஒரு யுக்தியாக வைத்துக்கொண்டு தங்களுடைய அரசியல் ஏற்றத்துக்காக இந்துத்துவ இயக்கங்கள் பயன்படுத்துகின்றன என்பதுதான். பேண்டமிக்கை ஃபைட் பண்றது ஒரு பக்கம் இருந்தா கூட டெமோக்ரஸியில வந்து இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் நடக்கும்போது நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் வந்து ஒரு பக்கத்துல ஒரு கண்ணுக்கு வேண்டாம், இன்னொரு கண்ணுக்கு நீங்க பெரியாரை எதிர்க்கிறது வந்து உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. பெரியாரோட கருத்துக்களை எதிர்க்கிறதுக்கு ஒருவருக்கு முழு உரிமை இருக்கு. அதே மாதிரி இந்துத்துவ சக்திகள் வைக்கிற அஜெண்டாவை எதிர்க்கிறதுக்கு பாஜக அந்த ராஜா போன்றவர்கள் வந்து பெரியார் சிலைகள் உழைப்பது என்னாலும் நீங்க சுட்டு போட்ட போதே நம்ம தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரியன் சார். வணக்கம் சார். கடந்த 15-20 நாட்களாகவே, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சிலைகள் அவமதிப்பு என்பது ரொம்ப அதிகமா நடந்துட்டு வருது, அடுத்தடுத்து தொடர்ந்து நடந்துட்டு வருது. முதல்ல பாத்தீங்கன்னா கோவை சுந்தராபுரத்துல வந்து பெரியார் சிலை மீது காவி சாயம் ஊற்றப்பட்டது உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு புதுச்சேரியில வந்து சட்டப்பேரவை கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே அங்க வந்து எம்ஜிஆர் சிலைக்கு காவி துண்டு போடப்பட்டதும் உங்களுக்கு தெரியும். அதனுடைய நீட்சியா அண்ணா சிலை மீது, அண்ணா சிலையினுடைய அந்த சுற்று தடுப்புகள் மீது வந்து காவி துணி கட்டப்பட்டது. அதே போல நேற்றைக்கு சென்னை எண்ணூர்ல வந்து பெரியார் சிலை அவமதிப்பு நடந்ததாக, அதாவது பெரியார் சிலை வந்து தாக்கப்பட்டதாக ஒரு புகார் ஒன்று வந்திருக்குது. இது தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் சிலைகள் மீதான தாக்குதல் சம்பவம், அதே போல காவி சாயம், காவி துணி போர்த்தப்படுவத எப்படி பாக்குறீங்க? இது திட்டமிட்டு நடக்கிறதா பாக்குறீங்களா, இல்ல தற்செயலா நடக்கிறதா பாக்குறீங்களா சார்? அதாவது நீங்க வரிசைப்படுத்திய சம்பவங்களுக்கு முன்னாடி ஒரு நடந்தது, திருவள்ளூருக்கு காவி பூசின விஷயத்த நீங்க விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து அது ஆரம்பிக்கிறது. ஆக்சுவலா வந்து நான் இதை எப்படி பாக்குறேன்னா, வந்து தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலைகள் அவமதிப்பு போன்ற விஷயங்கள் வந்து எப்போ நடக்கும்னா, ஒரு ஜாதி மோதல்கள்ல நடக்கும். ஒரு தலித்துக்களுக்கோ அந்த இடைநிலை ஜாதிகளுக்கோ உள்ள மோதல் போது அம்பேத்கர் சிலை வந்து அவமதிக்கப்படும், அல்லது பசும்பூர் தேவர் சிலை அவமதிக்கப்படும். இந்த மாதிரி சிலைகள், இவர்கள் இருவருடைய சிலைகள் முக்கியமாக அவமதிக்கப்படுறத நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அதனால ஏற்படுற ஒரு பதட்டம், கொந்தளிப்பு இதெல்லாம் கூட நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அது ஜாதி மோதல்களில், அந்த உள்ளூர்ல இருக்கிற ஜாதி பிரச்சனைகள்னால வர விஷயங்களை நம்ம பார்த்தோம். பட் இப்போ வந்து ஒரு ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு, அதாவது ஒரு ஒரு மாற்றம் ஒன்று நடந்திருக்கு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த பெரியார் சிலைகளை வந்து அவமதிக்கிறதாகட்டும், இல்லை அண்ணா சிலைகளை அவமதிக்கிறதாகட்டும், இல்லை எம்ஜிஆர் சிலைக்கு காவி துண்டு போடுறதாகட்டும், இதெல்லாம் நான் வந்து ஒரு தத்துவார்த்த அடிப்படையில் ஒரு ஒரு ஐடியாலஜிக்கல் ஷிஃப்டாக பார்க்குறேன். அதற்கான ஒரு அடித்தளமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட் தான் இங்கே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதாவது கடவுள் எதிர்ப்பு அந்த விஷயத்தை இருக்கு இல்லையா, அந்த கடவுள் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து திராவிட இயக்கம் செய்து கொண்டு வந்த ஒரு விஷயத்தை இன்று வந்து இந்துத்துவ சக்திகள் ஓரளவுக்கு அதிகாரத்தில் இருக்கிறதுனால, பலமாக இருக்கிறதுனால அவர்கள் அதை எதிர்த்து ஃபைட் செய்யும்போது, ஒரு போராடும் பொழுது அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு ஆயுதம் தான் இந்த பெரியார் சிலைகள் அவமதிப்போ, அண்ணா சிலைகள் அவமதிப்போ, அல்லது எம்ஜிஆர் சிலைக்கு காவி போடுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு யுக்தி. அது இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா பெரியார் சிலைக்கு அவமதிப்பு, கோயம்புத்தூர்ல நீங்கள் சொல்ல மாதிரி சுந்தராபுரத்தில் நடந்த விஷயங்கள் இருக்கலாமே, அது நடந்த போது பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான பல பிரச்சனைகள் வந்து நாட்டில் ஓடிந்தது பார்த்தோம். நம்ம
அதாவது அந்த மின்சார மசோதா, அப்புறம் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட மசோதா, அப்புறம் ஓபிசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் விவாதங்களில் போய் இந்த விஷயங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்டென்ஷன் வந்து டைவெர்ட் ஆச்சு அங்கே ஆக்சுவலா. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம் விஷயம் வந்தபோது பார்த்தீங்கன்னா கற்பூர கூட்டம் விஷயத்தை எடுத்து வச்சாங்க. அது வந்து பெரிய அளவுக்கு வந்து சாத்தான்குளம் விஷயத்தை வந்து பின்னுக்கு தள்ளுற மாதிரியான முயற்சியில் இறங்கினாங்க. பட் அது முடியல, ஏன்னா சாத்தான்குளம் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு மனித உரிமை மீறல், அது அதனால அது வந்து மக்கள்கிட்ட வந்து சரியான அளவுக்கு கொண்டு போகப்பட்டது, உயர் நீதிமன்றத்துக்கும் சரியான அளவுக்கு கொண்டு போகப்பட்டது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு காவி போட்ட சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மசோதா பெரிய அளவில் விவாதத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம், அப்போ வந்த ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். நேற்று பெரியார் சில விஷயங்கள் வந்தபோது பார்த்தீங்கன்னா மறுபடியும் புதிய கல்விக் கொள்கையை பற்றி நம்ம ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான விஷயம் வரும்போதும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நமக்கு இல்ல, நீங்க நம்ம பார்க்கணும். நீங்க சொல்ற மசோதாக்கள் எல்லாம் மத்திய அரசு, அதாவது பாஜக அரசு வெளியிட்டு இருக்கிற இப்ப ஆளும் பாஜக அரசின் மசோதாக்கள் அப்படின்னா நீங்க யாரை, யார் மீது சந்தேகிக்கிறீர்கள்? உங்களுடைய சந்தேகம் யார் மீது சார்? இது ஒன்றும் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது நேரடியாக வந்து இந்துத்துவ இயக்கங்கள் வந்து பாஜகவோட துணை இயக்கங்களாக இருக்கிற அந்த இயக்கங்கள் தான் அதை பண்ணுறாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதனால் வந்து நேரடியாக அவங்க தான் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறது இன்னொரு வலுவான இன்னொரு சமாச்சாரம், இதெல்லாம் வந்து மத்திய அரசோட மசோதா, மக்கள்கிட்ட வந்து ஒரு விதமான விவாதத்தை கலப்புற ஒரு மசோதாவாக இருக்கிறதுனால இதற்கான எதிர்ப்பு ஆதரவு போன்ற விஷயங்கள் வர்றதுனால அந்த மசோதாக்களில் இயல்பாகவே மக்களுடைய கவனத்தை திசை திருப்புகிற ஒரு பணியை வந்து அந்த இந்துத்துவ இயக்கங்கள் எடுத்துக்கிறாங்க. அதோட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் அதை பார்க்குறேன் நான். அதே சமயம் அதுல ஒரு அரசியல் முகமும் இருக்கிறத பாக்குறேன். அதாவது ரெண்டு டபுள் பர்பஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து இந்த மாதிரியான மசோதாக்கள்ல மக்களுடைய கவனத்தை திசை செலுத்தாம திசை திருப்புறது ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம் நம்ம. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அடிப்படையா பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் ரீதியான ஒரு விஷயங்கள், இதுல அரசியல் ரீதியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா வந்து இந்த விஷயங்களை பேசுற இந்துத்துவ இயக்கங்கள் வந்து அல்டிமேட்டா சொல்ற கடைசி விஷயம் என்னன்னா, அவங்க நேரடியாக வந்து திமுக வந்து ஒரு கடவுள் எதிர்ப்பு கட்சி, அவர்கள் வந்து திமுக வந்து கடவுள் எதிர்ப்பாளர்கள், அவர்கள் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க, அவங்கள வந்து நீங்க வரப்போற எலெக்ஷன்ல வந்து இந்த இந்து விரோத சக்திகளை நீங்க புறக்கணிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியல் ரீதியான ஒரு விஷயத்துக்கு கடைசியில் போறாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க எதுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம மீடியாக்கள்லாம் என்ன பண்றாங்க, காபி துண்டு போட்டதை பத்தி ஒரு மணி நேரம் டிஸ்கஷன் வைக்கிறாங்க. இப்போ நம்ம கூட நிறைய பேசியிருப்போம். இப்போ எல்லாமே இயல்பான விஷயம்தான் அது. ஆனால் அதுதான் அவங்க அந்த இந்துத்துவ சக்திகளோட நோக்கம் என்னன்னா, இதை வந்து ஒரு விவாதத்துக்கு உட்படுத்துறது. அந்த விவாதத்துக்கு உட்படுத்தும் போது இயல்பாவே நீங்க இல்ல இயல்பாவே என்ன ஆகும், திசை திருப்பலுக்கு தான் இப்ப கையில் எடுக்கிறாங்கன்றீங்களா? எப்படி மூணு விதமான பர்பஸ் இருக்குன்னு சொல்றேன். ஒண்ணு திசை திருப்பல் முக்கியமான விஷயங்கள்ல இருந்து, ரெண்டாவது இந்த விஷயங்களை வந்து விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு அந்த விவாதங்களுக்கு உட்படுத்தப்படும் போது அவர்கள் தரப்பு வாதங்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு இதே மீடியாக்களை பயன்படுத்துறது. நீங்க ஒரு 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 நீங்க ஒரு ஒரு டிஸ்கஷன் வச்சீங்கன்னா அதுல நீங்க வலதுசாரி சிந்தனையாளர் பாஜக ஆட்களை கூப்பிட்டு நீங்க உட்கார வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ அவர்கள் வந்து தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்து இந்த ஒரு விவாத பொருளாக இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறாங்க. அவருடைய பிரச்சார யுக்தியா இதை நான் பாக்குறேன். மூணாவது வந்து ஒரு அரசியல் முகம் இருக்கிறத பாக்குறேன். நேரடியா வந்து வலதுசாரி வரதுசாரி சித்தாந்தம் உடையவர்கள் பாஜகவினர் எல்லாரையும் நம்ம விவாத களத்துல பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். கடந்த ஒன்றரை ரெண்டு வருடங்களா அதிகப்படியான விவாதங்கள்ல பாஜக வலதுசாரியினர் நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க சார். அதெல்லாம் நம்ம என்ன தவிர்க்கிறாங்களா என்ன விவாதங்கள்ல? இல்ல 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 இல்ல, அவங்களுடைய பிரச்சார யுக்தி எந்த ஒரு விஷயத்தையும் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு அந்த விவாதங்கள் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட சென்று அடையணும்ன்றது அவங்களுடைய யுக்தி. 2015 வந்து ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு வேண்டாம் நமக்கு சொன்னது வந்து ஒரு விவாதத்துக்கு விட்டது ஒரு யுக்தி. மக்களுடைய பல்ஸை பார்ப்பாங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு, மக்களுடைய பல்ஸை பார்த்து தங்களுடைய வாதங்களை வந்து கொண்டு போவாங்க. இப்போ இந்த மாதிரியான நம்ம இப்போ அடிக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஒரு 4-5 விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த விஷயங்கள்ல ஏற்பட்ட விவாதங்கள் காரணமாக மக்கள்கிட்ட வந்து ஒரு சிந்தனை உண்டாகும். இது என்ன, இது இவர் இப்படி சொல்றாரு அவர் அப்படி சொல்றாருன்ற மாதிரியான ஒரு சிந்தனை உண்டாகும். அப்போ இதுநாள் வரையும் தமிழ்நாட்டில் ஒரு நாத்திகவாதம், கடவுள் எதிர்ப்பு போன்ற விஷயங்கள்லாம் நடந்துதான் இருந்தது. ஆனால் அதற்கெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கான எதிர்ப்புகள் இங்க வந்தது கிடையாது, பல காலகட்டங்கள்ல வந்தது கிடையாது. எல்லாம் மக்கள் வந்து ஒன்று அதை அலட்சியப்படுத்திட்டு போவாங்க, அதை கண்டுக்க மாட்டாங்க, அது பாட்டுக்கு ஏதோ அவங்க பேசிட்டு போறாங்கன்னு போயிடுவாங்க. இப்போ அதே ஒரு முக்கிய விஷயமா எடுத்துட்டு எதிர்க்கிறதுக்கான குரலை இந்துத்துவ இயக்கங்கள் கொடுக்கும் பொழுது அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கன்சாலிடேஷன், ஒரு போலரைசேஷன் பண்ண பாக்குறாங்க. கடவுள் ஆதரவாளர்கள், கடவுள் எதிர்ப்பாளர்கள், நாங்கள் மதத்தின் ஆதரவாளர்கள், மதத்தின் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு பிரிச்சு ஒரு போலரைசேஷன் அவங்க மக்கள்கிட்ட உண்டாக்க பாக்குறாங்க. அதன் மூலமாக ஒரு அரசியல் ஏற்றம் பாஜகவுக்கு வருமானது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறத நான் பாக்குறேன்.
இதெல்லாம் வந்து ஒரு யுக்தி அளவுல தான் நம்ம பாக்குறோம். அந்த யுக்திக்கு நீங்க சொல்றீங்க மீடியாக்கள்லாம் வந்து ஏன் வந்து பல காலமாவே வந்து இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க. அந்த மாதிரி சூழலை வந்து உருவாக்குறாங்க. ஒரு காவித்துண்டு எம்ஜிஆருக்கு போடலன்னா நம்ம ஒரு டிஸ்கஷன் உருவாக்குவோமா? பெரியார் சிலையை அவமானப்படுத்தலாம் ஒரு டிஸ்கஷன். அதாவது சிலைகள் பாட்டுக்கு அது பாட்டுக்கு இருக்கு. அவர்கள் வந்து அந்த சிலையை வைத்தவர்கள் அதை பாதுகாக்க போறாங்க. அவர் சிலையில இருக்கிறவர் சொன்ன விஷயங்கள் வந்து யார் யார் ஏற்புடையது இருக்கோ அவங்க அதை ஃபாலோ பண்றாங்க, இல்ல ஃபாலோ பண்ணாத போறாங்க. ஆனால் அதை வைத்துக்கொண்டு ஒரு விஷயத்தை கடந்த 60-70 வருடங்களாக இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்ட ஒரு அமைதியாக அல்லது வந்து எந்த விதமான பிரச்சனைக்கு உள்ளாகாமல் நடந்து வந்த ஒரு நாத்திக பிரச்சாரத்தை கையில் ஒரு ஆயுதமாக எடுக்க வேண்டிய நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதோட சார், விளைவு இதுல இந்த சிலைகள் எல்லாம் தாக்கப்படுற விஷயம். இல்ல பிரியன் சார், இதுல நம்ம கோவை சுந்தராபுரத்துல பாத்தீங்கன்னா ஒரு இந்து அமைப்பை சார்ந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அது தெரியும். அதற்கு பிறகு எம்ஜிஆர் சிலையா இருக்கட்டும், அண்ணா சிலையா இருக்கட்டும், அந்த இடத்துல மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் வீடியோ மூலமா நம்ம பதிவுகளே பார்க்கப்பட்டிருக்கிறது. சில நமக்கு வந்து சிசிடிவி மூலமா எடுத்து காட்டியிருக்காங்க. ஏன் வாக்கு மூலமே அங்க நிறுத்தி வாங்கப்பட்டிருக்கிறது, அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போலதானே தெரியுது நமக்கு. இல்ல அது ஒரு பக்கம் இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்லவில்லை. அண்ணா சிலை மேல அந்த சுற்று தடுப்பு மேல வந்து ஒரு காவி துணியாரோ ஒரு மனநிலை பாதித்தவர் போட்டு போயிருக்காங்க. போலீஸ்காரங்க சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரச்சனை அது இல்ல, பிரச்சனை அது இல்லைன்னா ஏற்கனவே பெரியார் சிலை அவமதித்த விஷயமாகட்டும், எம்ஜிஆருக்கு காவி துண்டு போட்ட விஷயமாகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் சொல்றேன் நானு. அதெல்லாம் வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி கோவை சுந்தராபுரத்துல ஒரு இந்திய அமைப்பை சேர்ந்தவங்க தான் கைது பண்ணிருக்காங்க. பாரத் சேனான்றவரை சேர்ந்து அவரை கைது பண்ணிருக்காங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுநாள் வரையும் தமிழ்நாட்டில் இந்த 60-70 வருடங்களாக நடந்து வந்த ஒரு அமைதியான நாத்திக பிரச்சாரமோ அல்லது கடவுள் எதிர்ப்பு பிரச்சாரமோ ஒரு திராவிட இயக்கம் என்ற ஒரு அமைப்பு இல்லை அதை சார்ந்த வேறு துணை அமைப்புகள் அமைதியாக செய்து வந்த விஷயத்தை ஆத்திகர்கள் வந்து அலட்சியப்படுத்திட்டு போனாங்க. இதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம வேலையை நம்ம பார்த்து போவோன்ற மாதிரி போனாங்க. அதை வைத்துக்கொண்டு அதே ஒரு ஆயுதமாக வைத்துக்கொண்டு அதே ஒரு யுக்தியாக வைத்துக்கொண்டு தங்களுடைய அரசியல் ஏற்றத்துக்காக இந்துத்துவ இயக்கங்கள் பயன்படுத்துகின்றன என்பதுதான் ஒரு குற்றச்சாட்டாக இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு வந்து வேற ஒரு அஜெண்டா இல்லையான்னு கேட்கலாம். நீங்க நீங்க சொன்ன முதல்ல சொன்ன விஷயத்துக்கே நான் மறுபடியும் வரேன். மத்திய அரசின் இவ்வளவு மசோதாக்கள் வந்து கடுமையான விமர்சனத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ளா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இவ்வளவு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளா இருக்கும் பொழுது அதை வந்து அதற்கு நேரடியான ஒரு பதிலோ அல்லது அதுக்கு ஒரு கன்வின்சிங்கா திருப்தி அளிக்கும்படியாக மக்களை திருப்தி அளிக்கும்படியாக ஒரு பதிலோ இல்லாத போது மக்களை திசை திருப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து அந்த அமைப்புகள் தள்ளப்படுறாங்க, தள்ளப்படுகின்றன. அதோட விளைவு தான் இல்ல சார். இப்போ நம்ம ஒரு டைவர்ட்டிங் ஃபேக்டர்க்கே அதை கொண்டு போறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, இப்ப நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு பிரதமர் மோடி அவர்களே வந்து அதற்கு விளக்கம் கொடுக்க மக்களிடையே உரையாற்றுக்காரு இன்னைக்கு. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு அரசும் வந்து வர்றாங்கல்ல, அப்படி நம்ம வெறும் டைவர்ட்டிங் மட்டும் கொண்டு போயிட்டு அதை விட்டுறாங்க, அந்த பிரச்சனையை அப்படியே கடந்துட்டு போயிருந்தா அதன் மூலமாவே ஒரு டிராப்டையோ ஒரு வரைவையோ தாக்கல் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்களா எப்படி? இல்லைங்க, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த போட்டு ஒரு வித்தியாசமான ஒரு மண்ணா இருக்கு. இங்க வந்து மக்கள் வந்து மக்களும் சரி அரசியல் கட்சிகளும் சரி எல்லா விஷயத்துக்கும் வந்து ரியாக்ட் பண்றதை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இமீடியட்டாகவும் ஒரு பொருள் பொதிந்த ஒரு ரியாக்ஷனாகவும் அது இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சமூகத்துல முக்கியமா இருக்கிற நடிகர்கள் போன்றவர்கள் கூட இதுல ரியாக்ட் பண்றதை நம்ம பாக்குறோம். உதாரணமா கார்த்திக் வந்து இந்த சுற்றுச்சூழல் மசோதாவை பத்தி பேசினதாக இருக்கட்டும், இல்ல புதிய கல்விக் கொள்கையை பத்தி சூர்யா பேசுறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நடிகர்கள் எல்லாம் வந்து கூட இதை பேச ஆரம்பிக்கும் பொழுது கட்சிகள் வந்து முக்கியமா நீங்க புதிய கல்விக் கொள்கை சொல்றீங்க, அதுல பல தமிழ்நாட்டுக்கு உடன்படாத விஷயங்கள் இருக்கு. 3 லாங்குவேஜ் பார்மா தமிழ்நாட்டுக்கு உடன்படாத ஒரு விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3, 5, 8 பரிசை வைக்கிறது அதை பல கட்சிகள் கடுமையா தமிழ்நாட்டில் எதிர்க்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அதே மாதிரி பட்டப்படிப்புக்கு வந்து நுழைவுத் தேர்வு வைக்கிறது வந்து யாரும் ஒத்துக்கவே முடியாது, அது கரெக்டா அந்த மாதிரி ஒத்துக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் வந்து அதற்கான எதிர்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரும்பொழுது இதெல்லாம் ஒரு சைட் ட்ராக் பண்றதுக்கான ஒரு யுக்திகளா வந்து இந்த இந்து இயக்கங்கள் வந்து இதை கையாளுறாங்களோன்ற சந்தேகம் நமக்கு வர்றது வந்து இயல்பான விஷயம். ஏன்னா மக்களை வந்து நீங்க ஒரு முகப்படுத்தும் போது நம்ம வந்து இந்த பேண்டமிக் காலத்துல வந்து நம்ம வந்து கருத்துக்களை கொண்டு சேர்க்கறதுக்கே நம்ம வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காலமா இருக்கு. ஏன்னா மக்கள் 4 பேர் 5 பேர் ஒரு இடத்துல ஒன்று சேரக்கூடாதுன்ற போது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டா வந்து தடுக்கப்பட்டிருக்கீங்க. இப்போ நீங்க ஒவ்வொரு பேண்டமிக்ல வந்து ஒவ்வொரு லாக்டவுன் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நீங்க மற்ற பல விஷயங்களோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஜனநாயகத்துல வந்து இந்த டெமோக்ராட்டிக் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இருக்கிற முக்கியமான விஷயங்களும் இங்க தடைப்பட்டு போயிருக்கிறது நம்ம பாக்குறோம். நம்ம அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து பேண்டமிக்க ஃபைட் பண்றது ஒரு பக்கம் இருந்தா கூட டெமோக்ரஸியில வந்து இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் நடக்கும்போது மக்கள்கிட்ட வந்து நேரடியாக கொண்டு கருத்துக்களை சேர்க்க பொறுப்புல இருக்கிற கட்சிகளுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படுதுங்க. அதுதான் உண்மை, அது மறுக்கப்படுது. இந்த இடத்துல அரசின் நடவடிக்கைகள் கூட ரொம்ப துரிதமாகவும் வேகமாகவும் நடவடிக்கை அதிரடியா இருக்கிற மாதிரி உங்களால பார்க்க முடியுதுங்களா? ஏன்னா பெரியார் சிலைய காவிசாயம் மூட்டுறதுனால உடனடியா அவருக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயுது, அதே போல குண்டாஸ் பாயுது, இந்த முருகர் கருப்பர் கூட்டம் இஷ்யூ, இப்படி ஒவ்வொன்றும் அரசின் நடவடிக்கையும் ரொம்ப துரிதமா இதை வந்து ரொம்ப காட்டமான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதா நம்ம பார்க்க முடியும்ல.
இல்ல இல்ல அவங்க நான் அரசாங்கத்துக்கு மேல எந்த ஒரு குற்றமும் சுமத்தல. அவங்க வந்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தவங்கன்னா அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அவங்க நடவடிக்கை எடுத்தது நம்ம பார்த்தோம். நம்ம அப்கோர்ஸ் இதுக்கு எம்ஜிஆர் காவி தூண்டு வந்து புதுச்சேரியில நடந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது இன்னும் கண்டுபிடிக்காத இருக்காங்க. சோ அதனால வந்து நான் நடவடிக்கை எடுக்க கருப்பர் குற்ற விஷயத்துல வந்து அவங்க நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த சேனலையே பிளாக் பண்றதுக்கான ஒரு முயற்சிகள்ல அவங்க இறங்கி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அது தொடர்பாக நேற்று வேலூப்புல பாக்குறேன்னு கூட டைரக்டர் இயக்குனர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம பட் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்திருந்தா கூட இன்னொரு பக்கம் வந்து பல்வேறு புகார்கள் மேல நடவடிக்கைகள் வந்து சரியில்லை. உதாரணமா பெண் பத்திரிகையாளர்களை வந்து மிகவும் மோசமாக சித்தரித்த, அவங்களை பத்தி ரொம்ப கடுமையா ரொம்ப ஆபாசமாக விமர்சிக்கிற ஒரு ஒருவரை பத்தி வந்து எந்த விதமான கூப்பிட்டு விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்க. அவரை விடுவிக்கிறதுக்கு வந்து 4 அமைச்சர்கள் சிபாரிசு பண்ணாங்க. பாஜக இருந்து முக்கிய தலைவர்கள் எல்லாம் வந்து பேசினாங்க. இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது அப்ப தமிழ்நாட்டு போலீஸ் வந்து ஒரு பக்கத்துல ஒரு கண்ணுக்கு வேணா இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிறாங்களோன்ற ஒரு எண்ணம் ஏற்படாத இல்ல நமக்கு. அது அதையும் நம்ம ஒரு பக்கத்துல பாக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முஸ்லீம் இயக்கங்கள்ல இல்ல முஸ்லீம் மதத்தை அவமதிக்கிற சில சிலரை கூட அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சமீப காலத்துல நடந்திருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். பட் ஒவ்வொருத்தலையும் வந்து ஒரு செலக்டிவா இருக்கிறத பாக்குறோம். அதாவது இந்த விஷயத்துல இவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிற சில விஷயத்துல நடவடிக்கை எடுக்காதிருக்காங்க. இல்ல இந்த விஷயத்துல கண்டுக்காத விட்டுருவாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப சீரியஸா போற மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம பாக்குறோம். ஒரு செலக்டிவா வந்து ஒரு அப்ரோச் அங்க இருக்கிறத பாக்குறோம். அந்த செலக்டிவா இருக்கிற ஏன்னா பெண் பத்திரிகையாளர் அவமதிச்ச ஒருத்தரை பத்தி அவங்க சீரியஸா நடவடிக்கை எடுக்கல, விட்டுட்டாங்க. அது வந்து ரொம்ப பெரிய கொந்தளிப்பை வந்து பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஏற்படுத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அதை கேட்டா வந்து நீங்க ஆர்எஸ் பாரதி அவமதிச்சாரு அப்ப என்ன பண்ணீங்கன்னு வேற ஏதோ ஒரு பிரச்சனையே கிளப்புறாங்க. ஏதோ எதை கேட்டாலுமே வந்து அப்ப நடந்து அதுக்கு ஏன் பண்ணல, எஸ்வி சேகரை பத்தி கேட்டீங்கன்னா அவர் வீட்டு முதலாளி கண்ணு அடிச்சாங்களே அது என்ன பண்ணீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கவுண்டர் வந்து இந்த இந்துத்துவ அமைப்புகள் வந்து கையில ரெடியா வச்சிருக்காங்க. அவர்கள் அதை கேட்கும்போது என்ன பண்றாங்க, அது வந்து உடனே வாயளிக்கப்பட்டு உடனே பேசுறவங்க கூட வந்து வாயை மூடிட்டு இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இங்க வருது. ஆனா நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா பேசுறவங்க பேசியிருந்தா இருப்பாங்க, ஆனா அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு யார் மேல நடவடிக்கை எடுக்கணும்ட்டு. இவர்கள் பேசுவார்களே என்பதற்காக வந்து அவர்கள் நடவடிக்கை எடுக்காது இருக்கக்கூடாது, இவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள் என்று நடவடிக்கை எடுக்கவும் கூடாது. ரெண்டுமே இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால எது எதுல வந்து தீவிரமா நடவடிக்கை எடுக்கிறோம், எது எதுல வந்து தீவிரமா நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்றதுல பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கிட்டே ஒரு செலக்டிவான அப்ரோச் இருக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சரி சார், இதுல வந்து ஏதேனும் ஓட்டு அரசியலுக்காக செய்யற மாதிரி நடைமுறைகள் தெரியுதா? இந்துத்துவ அமைப்புகள் மேல ஒரு பார்வையை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னும் போது அவங்க ஏதாவது ஓட் பேங்கிங்க கன்சாலிடேட் பண்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் சிலைகள் அமைப்பு அவமதிப்பை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதா நினைக்கிறீங்களா சார்? கருப்பர் கூட்டமே பாத்தீங்கன்னா அது 6 மாசத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோன்னு சொல்றாங்க அவங்க. சோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கையில எடுக்கும்போது என்னன்னா, நான் சொன்னது மாதிரி ஒரு 60-70 வருஷமா எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் இல்லாம ஒரு பிரச்சனையும் இல்லாம நடந்து வந்த ஒரு நாத்திக வாதத்துக்கு ஒரு எதிர்வினை வந்து இங்க கிளம்பிருக்கு. ரொம்ப சீரியஸா கிளம்பிருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அந்த எதிர்வினையோட முகம் வந்து அல்டிமேட்டா ஒரு அரசியல். ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறவங்க அது கருப்பர் கூட்டமாகட்டும் வேறு எந்த விஷயங்களும் பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு அல்டிமேட்டா இதற்கு முன்பு கூட பாஜக ஆண்டு இருக்கிறது இந்தியாவை, சரிங்களா? ஆனா இந்த முறை ரொம்ப தீவிரமா எடுத்து அந்த விஷயங்களை கையில எடுக்கிறாங்க. நான் 30-40 வருடங்களுக்கு முன்பு நடந்த அந்த நாத்திகவாதத்துக்கெல்லாம் எதிர்வினையை இப்ப ஆட்டுறாங்கன்னா இப்ப கையில எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு என்ன நோக்கம், என்ன இருக்கும் அதுல திட்டம்? இதுக்கு முன்னாடி ஆண்டு இந்த பாஜகவுக்கும் இப்போக்கும் வித்தியாசம் இருக்கு. வாஜ்பாய் ஆட்சியில வந்து அது ஒரு கூட்டணி ஆட்சி, என்டிஏவோட ஆட்சி. அதே மாதிரி மோடியோட முதல் டேர்ம் ஆட்சி வந்து ஒரு என்டிஏ ஆட்சி. இப்போ ரெண்டாவது ஆட்சி 303 பேர் மெஜாரிட்டியில இருக்காங்க. யாரோட தெய்வம், ராஜ்யசபாலையும் தேவையில்லை லோக்சபாலையும் தேவையில்லை உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு முழு அதிகாரம் பெற்று வந்திருக்கிறதுனால அவருடைய அஜெண்டாக்களை ஒவ்வொன்றாக அமல்படுத்தி கொண்டு வருவார். அவங்க அஜெண்டா தெரிஞ்ச விஷயம்தான். அது முத்தலாக்கிலேருந்து 370 பாத்தீங்கன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட்லேருந்து பாத்தீங்கன்னா, சிஏஏலேருந்து பாத்தீங்கன்னா, அவர்கள் வந்து தெளிவாக அவருடைய விஷயத்தை வந்து ராம ஜென்மபூமி ஆகட்டும் போன்ற விஷயங்கள்லாம் அவங்க வந்து பல 60-70 வருஷங்களாக சொல்லி வந்த விஷயங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைச்ச போது அதை அவருடைய பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான விஷயம். அதனாலதான் இந்த சக்திகள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா பாஜக அதோட அரசியல் முகமான பாஜகவுக்கு வந்து ஒரு சரியான ஒரு அரசியல் 3% ஓட்டு தான் அவங்க வச்சிருக்காங்க. வரப்போற எலெக்ஷன்ல அவங்களுடைய ஓட்ஸ் பெர்சன்டேஜ் ஏற்ற வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அதற்கெல்லாம் ஒரு யுக்தியாகத்தான் இதை பயன்படுத்திடுவார். அதாவது மக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை பார்த்து கொண்டே இருக்க மாட்டார்கள், அதற்கு எதிர்வினை ஆற்றுவார்கள் அப்படின்ற மாதிரியான மக்களை வந்து ஒரு கன்சாலிடேட் பண்றாங்க, ஒரு மத ரீதியா கன்சாலிடேட் பண்றாங்க, ஒரு கடவுள் ஆதரவாளர்கள் பொருளை என்ற பேர்ல கன்சாலிடேட் பண்றாங்க. பட் நம்மளுடைய பார்வை என்னவா இருக்குன்னா, அது வந்து தமிழ்நாட்டு அரசியல் பாத்தீங்கன்னா வந்து ஒரு எலெக்ஷன்ஸ்னு வரும்போது பாத்தீங்கன்னா அப்பப்ப இருக்கிற ஒரு அரசியல் சூழலை வச்சு மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஆண்ட கட்சி என்ன பண்ணியிருக்கு, ஆண்ட கட்சியில யார் சிஎம் கேண்டிடேட்டு, சட்டமன்ற தேர்தலில் சொல்றேன், அதை வச்சு அவங்க ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி அந்தந்த உள்ளூர்ல இருக்கிற பொசிஷனை வச்சு அங்க இருக்கிற பாலிட்டிக்ஸ் வச்சு ஓட்டு போடுவாங்க. உள்ளூர்ல கேண்டிடேட் நல்லவனா கெட்டவனா பார்த்து ஓட்டு போடுவாங்க. கொஞ்சம் இந்த பணமும் கொஞ்சம் அங்கே வேலை செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது, ஜாதியும் கொஞ்சம் வேலை செய்யும்.
தமிழ்நாட்டு எலெக்ஷன் மட்டும் இல்ல, ஆல் இண்டியா லெவல்ல இந்த எலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஜாதிகள் தான் வேலை செய்யுமே தவிர மதங்கள் வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. பாஜக கூட பல மாநிலங்கள்ல ஜாதி ரீதியா ஸ்ட்ராட்டஜியா ஒர்க் அவுட் பண்ணுவாங்களே தவிர மத ரீதியா பண்ண மாட்டாங்க. பிரச்சாரத்துல மத ரீதியா வந்து முஸ்லீம்களை பத்தி பேசுறதுக்காக, இந்துக்களை ஒன்றுபடுத்துறதுக்காக முஸ்லீம்களை விமர்சனம் செஞ்சு பேசுவாங்களே தவிர நம்ம மத ரீதியா வந்து மக்களை ஓட்டு ரீதியா ஓட்டு வங்கி அரசியல்ல வந்து மக்களை ஜாதி ரீதியா ஒன்றுபடுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அது பல மாநிலங்கள்ல அவங்க பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி அப்படிதான் இருக்கு, யூபி போன்ற மாநிலங்கள்லாம். தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் வந்து முற்பெரிய முன்னேறிய ஜாதியினர்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், தமிழ்நாட்டில் அவங்க குறைவா இருக்காங்க. ரெண்டாவது வந்து மீதம் இருக்கிற மக்கள், ஓபிசி மக்கள், தலித் மக்கள், இவங்ககிட்டலாம் பாத்தீங்கன்னா ஜாதி ரீதியாக அவங்க பிரிஞ்சு கிடக்காங்க. ஜாதி ரீதியாகவே அவர்களுக்குள்ள ஒரு பிளவு இருக்கிறத பாக்குறோம். இடைநிலை ஜாதிகளுக்குள்ளேயே கூட பல பிளவுகள் இருக்கிறத பாக்குறோம். பல ஊர்களில் வந்து அவர்களுக்குள்ளேயே முட்டல் மோதல் உரசல்லாம் இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி இடைநிலை ஜாதிகளுக்கும் தலித்துக்களுக்கும் உள்ள அந்த முட்டல் மோதல் போன்ற விஷயங்கள் பல இடத்துல பாக்குறோம் நம்ம. அதனாலேயே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து ஒரு ஒரு கோவில்லையோ இல்லை ஒரு பொதுத்தளத்திலையோ ஒரு சமமான இடமோ அல்லது வந்து சமமான வாய்ப்புகளோ அது மாதிரியான உள்ளூர்ல எல்லாம் வந்து பெரிய பிரச்சனைகள் அதெல்லாம் கிடைக்கிறது இல்லைன்றது உண்மையான விஷயம். அந்த ரீதியில வந்து அவர்கள் வந்து தலித் மக்களோ இல்லை இந்த மாதிரியான ஜாதி வேறுபாடுகளோ வந்து நம்ம கிராமங்கள்ல வந்து மையமா இருக்கும் பொழுது அவர்களை வந்து நீங்க மத ரீதியாக ஒரு கடவுள் ஆதரவு என்ற பேர்ல இல்ல கடவுள் எதிர்ப்பாளர்களை வந்து எதிர்க்கணும்ன்ற ஒரு பேர்ல நீங்க அவங்களை ஒன்றுபடுத்தணும்ன்றது வந்து தமிழ்நாட்டுல வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஓட்டு போடுறவங்க வந்து இந்த மத ரீதியா சிந்திச்சு எல்லாம் ஓட்டு போடுற அளவுக்கு இதுவரையும் நடந்த எலெக்ஷன்ல எதுவுமே இல்லை. ஒருவேளை இனிமே நடக்கிற எலெக்ஷன்ல அது இருக்குமான்றது நம்ம 2021 தான் பார்க்கணும். அதற்கான முயற்சிகளை வந்து பாஜக எடுக்கிறதுன்றது தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதே சமயம் பாத்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகளை வந்து திமுக உருவாக்கி கொடுக்கிறது. அதற்கான முயற்சிகளை பாஜக எடுக்குதுன்னா மக்கள் அதற்கானவர்களாக மாறுறாங்களான்றது நமக்கு கிரவுண்ட் லெவல்ல தெரியணும்ல சார். நாம எல்லாருமே ஜேர்னலிஸ்ட், நீங்க களத்தில் மக்களின் மனநிலையை புரிந்து பேசுறவங்க, உங்களுக்கு அது மாதிரி தெரியுதுங்களா? இல்ல எனக்கு தெரியல. ஆக்சுவலா வேலூர்ல அவங்க வேலூர் பை எலெக்ஷன்ஸ்ல வந்து இந்துத்துவ இயக்கங்கள் கீழ் லெவல்ல கொஞ்சம் வேலை செஞ்சாங்க. கீழ் லெவல்ல இந்துத்துவ இயக்கங்கள் அதிமுக வந்து அவங்களை கூப்பிடலையே தவிர சில இந்துத்துவ இயக்கங்கள் சின்ன சின்ன இயக்கங்கள் கீழ் லெவல்ல வேலூர்ல வேலை செஞ்சாங்க. பட் அதையும் மீறி அவங்க ஓட்டு வித்தியாசம் ரொம்ப கம்மியா தான் வந்து திமுக அங்க வின் பண்ணதை பார்த்தோம் நம்ம. அதனால வந்து ஒரேடியா ஒரு இந்துத்துவ சக்திகளுக்கு அங்க பெரிய செல்வாக்கு வளருது இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா இதோட விஷயங்களை வந்து வரப்போற எலெக்ஷன்ஸ்ல தான் நம்ம பார்க்க முடியும். ஆனா இன்னொரு விஷயத்தையும் நீங்க பார்க்கணும். ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம நாணயத்துக்கு ரெண்டு பக்கமும் இருக்கு. அவங்க இந்துத்துவ சக்திகள் பேசுறாங்க அப்படின்னா இந்த பக்கத்துலேருந்து திமுக தரப்புலேருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வைக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம திமுக தரப்புலேருந்து அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்குது. ஏன்னா வந்து காலம் வந்து மிந்தி மாதிரி கிடையாது. திராவிட இயக்கம் பண்ணுற எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் திமுக வந்து குறை சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுக வந்து கடவுள் விஷயத்தில் வந்து தங்களுடைய பாலிசியை வந்து எப்போ லகுவாக்கி கொண்டு அதை லிபரலைஸ் பண்ணிட்டு அவங்க எங்கேயோ தாண்டி வந்துட்டாங்க. கருணாநிதி போன்ற பெரியாரின் சிஷியர் இருந்தபோது ஆத்திகர்கள் மனது புண்படியான பல விஷயங்கள் அவரே பேசியிருக்கார். அவர் வந்து பெரியாரோட சிஷியராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் வந்து திமுக தாண்டி வந்துருக்கு. அதே சமயம் கருணாநிதி ஆட்சி காலத்துல வந்து ஆத்திரர்களுக்கு தேவையான பல விஷயங்கள் வந்து ஆலயங்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறதே நம்ம பார்க்கணும். அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை. திமுக இருந்து ஏதாவது ஒரு சின்ன குரல் ஒரு கடவுளுக்கு எதிராக வந்ததுன்னா கூட கடவுளை விமர்சனம் பண்ற மாதிரி வந்ததுன்னா கூட அதை வந்து ஒரு பெருசா எடுத்துட்டு போற அளவுக்கு அவங்க வந்து ஒரு பலம் வாய்ந்த அதிகாரம் மிக்கவர்களா இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுல இருந்து தங்களுடைய விவாதத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்து தங்களுடைய யுக்திகளை வகுத்துக் கொள்கிறார்கள். அதுதான் இந்த பெரியார் சிலை விஷயங்கள்லாம் அதுல தான் வருது. அதுக்கு என்ன காரணம்னா வரப்போற எலெக்ஷன்ஸ்ல அதுக்கு திமுக கூட்டணி ஒரு பலமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புல இருக்கிற ஒரு கட்சியா நம்ம பாக்குறோம். எதிர்பக்கம் இருக்கிற அஇஅதிமுக கூட்டணி கொஞ்சம் அதற்கான பல பலவீனங்களோட இருக்கு. அதே மாதிரி ரஜினி வந்தாருன்னா ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வலுவான கூட்டணியுடைய ஒரு 53% ஓட்டுடைய அந்த திமுக கூட்டணி வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கிறதுனால அதை தோற்கடிக்க வேண்டிய யுக்திகளை வைக்க வேண்டிய நிலைக்கு பாஜக வந்து தள்ளப்பட்டிருக்கு. பாஜகவுக்கு அந்த செல்வாக்கு இல்லாட்டி கூட திமுகவை எப்படி தோற்கடிக்கணும், அதோட ஓட்டு வங்கியை எப்படி குறைக்கணும்ன்றதுனால அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம சொல்றதுனால வந்து ஏதோ வந்து இவங்க இந்துத்துவ சக்திகள் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில எல்லாம் ஒர்க் பண்ணலன்னு ஆகாது. ஆக்சுவலா வந்து அவங்க வந்து தெளிவா வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியில ஒர்க் பண்றாங்க. அவங்களுடைய நோக்கம் வந்து திமுகவை தோற்கடிக்கிறது தான், அதுல வந்து சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சாரங்களுக்கு முடிவுல வந்து அவங்க பேசுற ஒரு விஷயம் என்னன்னா திமுக கடவுள் எதிர்ப்பு கட்சின்னு தான் பேசுவாங்க. அதுதான் உண்மை. ஸோ அதனால அவங்க வந்து வாக்கு வங்கியில வந்து திமுகவை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் குறைக்கிறதுக்கான முயற்சிகள் அவங்க இறங்கியிருக்காங்க. அவருடைய நோக்கம் வந்து இந்த அதிமுக அல்லது ரஜினி போன்றவர்கள் வந்து ஓட்டுகளுக்கு பிரிக்கும் போது திமுக வெற்றி பெற்ற கூடாது, அப்போ வாக்கு வங்கியை குறைக்கணும், அதற்கான முயற்சிகள் அவங்க இறங்கியிருக்காங்க. அவ்வளவு சார். என்னுடைய கடைசி கேள்வி சார், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த சிலை மீது அவமதிப்பு தாக்குதல் சம்பவம் தொடர்ந்து நடக்கிறதுனால ஏற்கனவே அம்பேத்கர் சிலைக்கு தான் வந்து பெரும்பாலும்
சுற்று ஒரு வலைக்குள்ளார அம்பேத்கர் நிக்கிற மாதிரி ஒரு இருக்கும் நிறைய இடங்கள்ல. அந்த நிலைக்கு மற்ற சிலைகளும் தள்ளப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு இன்னைக்கு சிலைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்தில் தமிழ்நாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது சார், நம்ம சிலைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுன்னு ஆரம்பிச்சா வந்து ஒவ்வொரு ஊர்லயும் 10 சிலை 15 சிலை இருக்கும். அதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறது வந்து நடைமுறையில வந்து சாத்தியப்படாது. மக்களுடைய மனசு மாறணும். அதாவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பெரியாரோட கருத்துக்கள்ல வந்து பல்வேறு விதமான கருத்து மாறுபாடுகள் நிறைய பேருக்கு இருக்கலாம். அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரியார் வந்து வெறும் கடவுள் எதிர்ப்பு மட்டுமே பெரியாரோட ஆயுதமா இருந்தது இல்லை. அது வந்து பெண்களுடைய முன்னேற்றம் ஆகட்டும், சமூக நீதி ஆகட்டும், சமுதாயத்துல சமநிலை ஆகட்டும், இந்த மாதிரி தீண்டாமை ஒழிப்பு ஆகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள பெரியாரோட கொள்கைகள் இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. ஆனா வந்து கடவுள் எதிர்ப்பு என்பதே ஒரு பிரதானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு பெரியார்னு சொன்ன உடனே. அது அவருடைய ஒரு பகுதி தான் அவருடைய கொள்கை. நம்ம வந்து இங்க புரிஞ்சுக்கணும், முதல்ல வந்து நீங்க பெரியாரை எதிர்க்கிறது வந்து உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. பெரியாரோட கருத்துக்களை எதிர்க்கிறதுக்கு ஒருவருக்கு முழு உரிமை இருக்கு. அதே மாதிரி இந்துத்துவ சக்திகள் வைக்கிற அஜெண்டாவை எதிர்க்கிறதுக்கு அதற்கான முழு உரிமை மற்றவங்களுக்கு இருக்கு. நீங்க பெரியார் சிலைய அவமதிக்கிறது மூலமா பெரியாரோட ஆதரவாளர்களை நீங்க புண்படுத்துறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடவுளை அவமதிக்கிறது மூலமா ஆத்திகர்கள் மாதிரி நீங்க புண்படுத்துறீங்க. இது ரெண்டுமே கூடாது, இது ரெண்டுமே கூடாது. சிலைகள் பாட்டுக்கு இருக்கட்டும், சிலைகள் பாட்டுக்கு இருக்கட்டும், சிலைகள் ஒரு விவாத பொருளாக இருக்கலாம். சிலைகளில் இருக்கும் தலைவர்கள் சொன்ன விஷயங்கள் விவாத பொருளாக இருக்கலாம். அதற்காக சிலைகளை ஏன் நீங்க அவமானப்படுத்துறீங்க? அதுல ஒரு அதுல உங்களுக்கு எந்த ஒரு பர்பஸும் தருவாகாது. இதன் மூலமாக சமூகத்தில் வன்மமும் வக்கரமும் இதுதான் வன்முறையும் தான் அதிகமாகுமே தவிர மற்றபடி எதுவும் அதிகமாகாது. நீங்கள் விவாதங்களை வளருங்கள், விவாதங்களை வள அந்த தலைவர் சொல்றது சரியா தவறா அந்த மாதிரி விவாதங்களை, அதுதான் உங்க நோக்கமா இருக்கு. நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜி வந்து விவாதங்களை வளர்த்து அதன் மூலமாக உங்க கருத்துக்களை கொண்டு போறதா இந்துத்துவ அமைப்போட ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. அதை நீங்க பண்ணுங்க. பட் சிலைகளை அவமதிக்காதீர்கள். நீங்கள் சிலைகளை அவமதிக்குதுன்னு ஆரம்பிச்சீங்கன்னா அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். பாஜக அந்த ராஜா போன்றவர்கள் வந்து பெரியார் சிலைகள் உடைப்பது என்னாலும் நீங்க சுட்டு போட்ட போதே நம்ம அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதோட விளைவுகளை தான் இப்ப வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. யாருடைய சிலைகளையும் யாரும் உடைக்க வேண்டாம். அந்த தலைவர்கள் சொன்னது சரியா இல்லையா என்ற விவாதங்கள் தொடரட்டும். அந்த விவாதங்களை மக்களை பார்த்துட்டு மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்றது அவங்களுடைய சுதந்திரமான முடிவுக்கு விட்டுடலாம். நீங்க அதை விட்டுட்டு நீங்க சிலைகளை அவமதிப்பதால் யாருக்கு லாபம்? இதனால் வந்து இங்க வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் வருமே தவிர வன்மமும் வக்கரமும் வன்முறையும் அதிகரிக்குமே தவிர வேற என்ன லாபம் இருக்கிறது? விவாதங்களை வளருங்கள். உங்கள் சிலை நாளைக்கு வந்து நீங்க வைக்கக்கூடிய ஒரு சிலையை கூட யார் இன்னொருத்தர் வந்து உடைக்கலாம். யார் சிலையை யாரும் உடைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கருத்துக்களோடு கருத்துக்கள் மோதட்டும். வன்முறை தேவையே இல்லை, வக்கரம் தேவையே இல்லை. அதுதான் நம்முடைய பாயிண்டா இருக்கு. இதை நம்ம எடுத்து விவாதம் பண்ணதுலயே நீங்க ஒரு மெசேஜ கொடுத்திருக்கீங்க திரு பிரியன் சார். அதாவது விசமிகள் ஆசாமிகள்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு போய் சேரட்டும் நீங்க சொல்லியிருக்கிற மெசேஜ். அதே போல நம்முடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி யார் பின்னிருந்து இயக்குகிறார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் அவருடைய அறிக்கையில. அவங்களுக்கு போய் நீங்க சொன்ன மெசேஜ் சேரட்டும். இனி இப்படி தமிழ்நாட்டில் நடக்காமல் பார்க்கலாம், அது நடக்கக்கூடாது என்று நினைப்போம். அது நடப்பவர்களை இரும்புக்கரம் கொண்டு அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட பயணிப்போம். இணைப்பில் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. நன்றி திரு பிரியன் சார். நன்றி, வணக்கம்.